ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் தாவரவியலில் ஃபால்ஸ் ஃப்ரூட் அல்லது பொய்க்கனி என்று அழைக்கப்படும் முந்திரி பழத்தினை பற்றி பேசப்போகிறேன். முந்திரி மரத்திலிருந்து உருவாகும் முந்திரி பழம் பூவின் சூலக பகுதியிலிருந்து உருவாவதில்லை. பூவின் தடித்த காம்பு பகுதியே பருத்து பழமாக மாறுகிறது. எனவே முந்திரி பழத்தினை கோழி பழம் என்கிறார்கள். பழத்தில் சாறு நிறைந்து இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். இதன் சாற்றிலிருந்து லத்தீன் அமெரிக்காவில் குளிர்பானம் தயாரிக்கின்றனர். முந்திரி பழமானது பல பொருட்களில் நறுமணத்திற்காக சேர்க்கப்படுகிறது. முந்திரி பழம் என்னும் கோழி பழத்தின் வெளியே உருவாகியிருக்கும் கடினமான பகுதிதான் பூவின் சூலக பகுதியிலிருந்து உருவாகியிருக்கும் உண்மையான கனியாகும். இதன் உட்புறம் முந்திரி பருப்பு காணப்படும். முந்திரி பருப்பின் மேலுள்ள ஓட்டுப்பகுதி ஒவ்வாமையை ஏற்படுத்தும். தோளில் பட்டால் நமச்சலையும் உதட்டில் பட்டால் புண்களையும் உண்டாக்கும். அதே நேரத்தில் முந்திரி பருப்பை பக்குவமாக பிரித்தெடுக்க வேண்டியுள்ளது. முந்திரி கொட்டைகள் திறந்த வெளியில் வறுக்கப்பட்டு அவற்றிலிருந்து பருப்புகள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. முந்திரி பருப்பு உணவுடன் சுவைக்காக சேர்க்கப்படுகிறது. இதிலிருந்து முந்திரி எண்ணெயும் தயாரிக்கப்படுகிறது. முந்திரி மரத்தின் பல்வேறு பாகங்கள் நாட்டு மருந்தாக பயன்படுகின்றன. அரைத்த முந்திரி பருப்பை பாம்பு கடிக்கு பயன்படுத்தலாம் என கூறினாலும் அதன் உண்மைத்தன்மை நிரூபிக்கப்படவில்லை. கால் வெடிப்பிற்கு முந்திரி எண்ணெய் பயன்படுகிறது. பூஞ்சன எதிர்ப்பு மருந்தாக இதன் இலை பட்டை முதலியன பயன்படுகின்றன. முந்திரி பழத்தில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உள்ளதால் உடல் நலத்திற்கு மிகவும் ஏற்றது. பாயாசம் இலைக்கு வந்தவுடன் முந்திரி பருப்பை தேடாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரியான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.